ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுபா கிருஷ்ணன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம். என்னோடய சொந்த ஊருக்கு போகிறேன், நேட்டிவ்க்கு போகிறேன். எல்லாருக்குமே தெரியும் அவங்க நேட்டிவ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மா பிறந்த ஊர் அது. ஸோ நான் மட்டும்தான் போகிறேன். பவானியில் இருக்க அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஒரு வ்ளாக் மாதிரி போடலாம், அங்கே போய் சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சின்ன குட்டி வ்ளாக் மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு விண்டோ சீட்னால் ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் விண்டோ சீட் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விண்டோ சீட்டில் நம்ம தனியாக போகும்போது அது ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கும். வித் இயர்ஃபோன்ஸோட நம்ம மியூசிக் கேட்டுட்டே போகும்போது நல்லாயிருக்கும். அப்போ அந்த கோவிட் டைம் கொஞ்சம் இதாக இருந்ததுனால மாஸ்க் கண்டிப்பாக வியர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மாஸ்க்கை போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் ஹேண்ட்பேக்கில் நீங்கள் வந்து குட்டியாக ஒரு சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக சானிடைசர் மாஸ்க் இல்லாமல் வெளியே போகாதீங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் பீக்கில் போயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும் கோவிட். ஸோ ஜாலியாக அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வரல, இதுதான் சின்ன வயசில் ஜன்னலில் அம்மா விண்டோ சீட் தான் வந்து எட்டி எட்டி பார்ப்பேன். ஸோ அந்த பவானி ஆறு அந்த பிளேஸ் தான் அது. அதுக்கப்புறமேட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்குள்ளே ஸ்லோவாக பஸ் வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறமேட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நான் போகணும் பவானி பக்கத்தில். ஸோ வந்ததுமே என் தங்கச்சி என் பாப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சல்ஸ்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேர் அப்படியே பேசிட்டு அப்படியே ஜாலியாக இருந்ததான். இப்போ என்னோட சேனல் கவர் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இன்னொரு சித்தி வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க நாலு பேர். ஸோ அதனால் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் என்ன நியர்பைல தான் இருக்காங்க, அம்மா மட்டும்தான் சேலமில் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லா வீட்டுக்குமே நாங்கள் போயிட்டு வரோம் ஆல்மோஸ்ட்டாக. ஸோ பாப்பாவுக்கு நான் ஜடையெல்லாம் போட்டு விட்டேன். போட்டு விட்டுட்டு அப்புறம் மேடம் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக மேக்கப் பண்ணுவாங்க என்னை விட. ஸோ அப்படியே அவள் பண்ணுறது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கன்னடையில் பார்த்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் சித்தி பாப்பா மூணு பேர் வந்து இன்னொரு சித்தி வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஸோ அப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும் போது இது எடுத்தது. பேசிக்கிட்டே இருப்பாள், கொஞ்சம் நேரம் கூட நிறுத்தவே மாட்டோம். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சராக ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த சிட்டி லைஃப்பை விட எனக்கு உண்மையாலுமே எனக்கு கிராமத்தில் இருக்கிறது வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போ போனாலும் அந்த நேச்சர் சீன்ஸ்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும், பார்க்கும் போதே ஆசையாக இருக்கும். சரி நம்மளால் இங்கே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த லைஃப்க்கும் அந்த லைஃபுக்கும் டோட்டலாக ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. இயற்கையான இடம், அமைதியான பிளேஸ், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. எங்கள் சித்தி வீட்டிலலாம் ஏழு எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் நாம் இங்கெல்லாம் லெவன் டுவெல் அந்த மாதிரி எல்லாம் ஹரிபரியான லைஃப்பில் அந்த லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ எனக்குலாம் டைம் கிடைக்குதோ அப்போ நான் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு என்ன எங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே போவேன். இந்த நேட்டிவ் பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து இதுதான் எங்களோட தோட்டம். எங்கள் சித்தியோட வீட்டில் ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். நான் அது தனியாக ஒரு வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி அழகாக எல்லா செடியுமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ எங்ககிட்ட இந்த மாதிரிலாம் போட்டு வளர்த்த முடியாதுல்ல எங்கள் வீட் சைடெலாம். ஸோ இங்கே எல்லாமே ஸ்ட்ரீட்டு தானே, நம்ம முடிஞ்சால் பாட்டில் வைக்கலாம். ஆனால் அவங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டு வளர்த்துட்ருக்காங்க. எல்லா செடியுமே இருக்குது, மெடிசன்லேருந்து பூலேருந்து கீரை காய் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதை நான் கிளிப் எடுக்க முடியலனால ரொம்ப டயர்டாக இருந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு எப்போ போனாலுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு டம்ளர் பால் காஃபி எது கொடுத்தாலுமே வறுக்கி இல்லைனா பிஸ்கெட் எப்பயுமே ஏர்லி மார்னிங் அங்கே போனால் எங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அவங்க அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிறாங்க, சாரி தங்கச்சியும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறாங்க. யார் யார் வீட்டில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயுமே தம்பி தங்கச்சி இருந்தால் இந்த மாதிரி தானே சண்டை வரும். ஸோ ஊரில் வந்து எங்கள் பாட்டி வந்து எனக்கு விறகடுப்பில் மார்னிங் டிஃபனுக்கு வந்து களி செஞ்சிட்ருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்றதுன்னா எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் களி சாப்பிட்றேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அம்மாலாம் செஞ்சிட்ருந்தாங்க சின்ன வயசில், அப்போ எனக்கு விவரம் தெரில. பட் ஆனால் பாட்டி செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தான் அடுப்பு வேணும், கேஸ்லையும் கலரலாம். கட்டி வரையும் மக்காச்சோளம் சொல்றதுல அது நம்ம தட்டு போடுறோம்ல அது எல்லாம் மிஸ் பண்ணி தானே களி கலரி ஒட்ட முட்டாரெல்லாம் பாறையை உடைக்கிறது எப்படி உடைக்கிறாங்க. இது வந்து நல்லது உடம்புக்கு, ஆனா இப்ப நாகரீம் பேருக்கு பேருக்கு அரிசி தின்னு பழகிட்டாங்க. கிண்டி அவனுங்கன்னு
வாழை இலையில் அப்படியே எங்கள் சித்தி வந்து எனக்கு வந்து களி உருண்டை செஞ்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என் தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றா, அவளோட ரியாக்ஷன் பாருங்களேன். அது என்ன இவ்வளவு நாள் சூப்பிட்டு இருக்க? கால் தானே, கால் தானே, நீ மெயின் மறந்து சாப்பிட்டாத, நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மதியம் வந்து நான் சமைச்சேன். எனக்கு பிரியாணி எல்லாம் கொஞ்சம் நல்லா நான் செய்வேன். எங்க சித்தப்பாக்கு நான் செஞ்சு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நாட்டுக்கோழி கொஞ்சோண்டு அந்த எலும்புலாம் போட்டு குழம்பு வச்சுட்டு வெறும் சதை மட்டும் வச்சிருந்தாங்க. அதுல வந்து நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிக்கோங்க. கோழி கழுவுனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர் ஆட் பண்ணி நான் வந்து நல்லா பெரட்டி ஊற வச்சிருவேன். ஸோ அது நல்லா மேக்னெட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து பிரியாணியில வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தயிர் பார்த்தீங்கன்னா அங்க வந்து அவங்க வீட்லயே பெற போடுறாங்க பாருங்க, இவ்வளோ திக்கா இருக்குன்னு. ஆக்சுவலாக அது அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருந்தது எனக்கு. ஸோ தயிரை நான் அதில் ஆட் பண்ணிட்டு நான் நல்லா வந்து பெரட்டி ஊற வச்சிட்டேன். வேற எந்த விதமான மசாலுமே நான் ஆட் பண்ணவே மாட்டேன். இதுவே உங்களுக்கு வந்து ஒரு குட் ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சுட்டேன். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நான் நார்மல் நம்ம சமைக்கிற சாப்பாடு அரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுட்டேன். நிறையவே போடு, தேவைப்படும். புதினா இலை நான் சமைக்கிறதுக்கு என் தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ரெடி பண்ணுறதுக்காக. ஏன் சிரிக்கிற? இல்லை, கஷ்டப்பட்டு சமைக்குது எங்களுக்காக. சரி போதும். குக்கரில் வந்து கொஞ்சோண்டு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, உங்ககிட்ட என்னென்ன பிரியாணி மசாலா இருக்கோ நீங்கள் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிரியாணி செய்யும் போது இந்த மசாலா ஐட்டம் வந்து கருகக்கூடாது. பச்சை மிளகா, கொஞ்சமாக ஆனியன் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஃப்ரை ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் ரா சால்ட்டு, கல்லுப்பு, நீங்கள் எல்லாம் தூள் உப்பு ஆட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து பிரியாணிக்கு ஏற்ற உப்பு வந்து நான் ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், மசாலாவில் நல்லா இறங்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப நேரம் கட்டினா அதுவே உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு பிரியாணிக்கெல்லாம் எப்பவுமே வந்து தக்காளி கம்மி ஆட் பண்ணுங்கள். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து கொத்தமல்லியில் கொரண்டர் லீஃப் எல்லாமே போட்டுட்டு நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், எடுத்து கொடுக்கும் பிரியாணியில். இப்போ நான் வந்து சிக்கன் வந்து நான் வந்து மேக்னேட் பண்ணி வச்சேன்ல, அதையும் நான் அதில் போட்டுக்கிறேன். ஸோ அந்த சிக்கனில் இருக்க ஜூசினஸ்ஸையும் உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லா ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை போட்டு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இதுலேயும் வந்து கொஞ்சம் ஆயில் செப்பரேஷன் ஆகி வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் கொஞ்சம் தனியாக வந்துருச்சு. இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு கொதி நல்லா விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கொதிச்சு அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். ஸோ அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து லெமன் மட்டும் கொஞ்சமாக ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு ஊற்றுறேன். ஸோ பிரியாணிக்கு நீங்கள் லெமன் புழிஞ்சு நெய் போட்டால் தான் அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அரிசி வந்து தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நல்லா அதில் போட்டுட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து புதினா, கொத்தமல்லிலாம் போட்டதுனால நீங்கள் வேணால் கார்னிஷ்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ விசில் நல்லா போடும் போது நல்லா ப்ரெஷர் குக்கரை நல்லா ஊதி விட்டுட்டு ஸோ நல்லா ஏர் எங்கேயாவது வெளியே போதான்னு பார்த்துட்டு ஒரு விசில் 2 விசில் மட்டும் விடுங்க பிரியாணிக்கு. இந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு வந்து குழஞ்சிரும். ஸோ இப்போ நான் விசில் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. நான் விசில் போடுறதுனால எங்கள் சித்தி தான் கூப்பிட்டேன். சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு அந்த விசில் போடுறதுன்னா கொஞ்சம் பயம். ஏன்னா ஒரு டைம் தூக்கி அடிச்சதுலேருந்து வீட்டிலேருந்து அம்மா போடுவாங்க. எங்கேயாவது வெளியே வந்தால் அவங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு போட சொல்லுவேன். ஸோ இப்போ அவ்வளோதான், விசில் போட்டு விசில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி டைல்ஸ் வீட்டில் இந்த மாதிரி இது சாப்பிடும்போது கீழே வந்து ஒரு ஹீட்டான பாத்திரம் வைக்கிறீங்கன்னா கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எடுத்து த்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குப்பை எதுவும் விழுந்தால் கூட பாருங்கள். கம கமன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி பிரியாணி.
ஸோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்கனாங்க. எங்கள் சித்தி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட அன்றைக்கி நல்லா ஒரு செம்ம புடி பிடிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நான் ஊருக்கு கிளம்பணும். சாப்பிட்டு என்னன்னு ஒன்றும் முடியல, அப்படியே கொண்டு போய் தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம். கரெக்டாக ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு நான் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டு சும்மா ஜஸ்ட் நம்ம பண்ணுற ஒரு மேக்கப் காட்டலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன், பொட்டுக்கு ஐலைனர் ப்ளஸ் வந்து பயோடெக்கில் ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான், நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம், ஊருக்கு கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் பவானி பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து சேலம் பஸ் பிடிக்கணும். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தா, போகாத இங்கே இங்கேருன்ட்டு. ஸோ எப்போ ஊருக்கு போனாலும் அவன் என்னை விடவே மாட்டா. இந்த டைம் வந்து நான் தம்பியை கூட்டிகிட்டு போகிறேன், அவனுக்கு அண்ணன் எனக்கு தம்பி. ஸோ என் 1 வீக் லீவ் தானே, வாப்பா எங்கள் வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பி கூட கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நானும் அவனும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பஸ் ஸ்டாண்டில் பேசிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு, ஸோ பாட்டி நானும் தம்பி 3 பேரும் போகிறோம். கடைசியாக ஒரு தடவை கொஞ்சியாச்சு, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.